வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்குவாட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 டிப்ஸ் ஃபோர் பியூபிஜி மொபைல். ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் ஏம் அசிஸ்ட்டு. செட்டிங்ஸ் போங்க, அதில் பேசிக்ஸில் ஏம் அசிஸ்ட் ஒன்று இருக்கும், அது டிசேபிள் இருந்தால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏம் டவுன் சைட் பண்ணும்போது உங்கள் கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனிமி மேலேயே பாயிண்ட் ஆகும். ஸோ உங்களால் ஈஸியாக ஷூட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து ஸ்டே ப்ரோ. லாஸ்ட் சர்க்கிள்லேயும் அப்படி இல்லைனா எனிமி உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் ரொம்ப கிட்ட இருந்தாலும் ப்ரோன் போய்க்கோங்க. இது உங்கள் விசிபிலிட்டியை கம்மி பண்ணணும். ஸோ எனிமியால் உங்களை ஈஸியாக ஸ்பாட் பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கேன் பாருங்கள், சிச்சுவேஷன் பாருங்கள், நான் மட்டும்தான் இருக்கேன் என் ஸ்குவாடில், வேறு யாரும் இல்லை, பட் எனிமி ஸ்குவாட் என் கிட்டவே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ப்ரோன் போயிருங்க. ப்ரோன் போனால் எனிமி வந்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் ஸ்டார்டிங் இன்சி ஸ்டேஜில் ஃபயர் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். மூணு எனிமி இருந்தாங்கன்னா மூணு எனிமி உங்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறமா ஷூட் பண்ணுங்கள். அப்படி ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மூணு பேரே ஷூட் பண்ண முடியும். நீங்கள் ப்ரோனில் இருக்கும்போது உங்கள் எனிமியும் ப்ரோனில் இருந்தான்னா நீங்கள் அவனை ஸ்பாட் பண்ணணுன்னா நீங்கள் அதிகமாக மூவ் பண்ணாதீங்க. அப்படியே உங்கள் கர்சர் வந்து கொஞ்சம் கீழே டவுன் பண்ணிக்கோங்க. கீழே டவுன் பண்ண என்ன ஆகும்னா, எனிமி மூவ் பண்ணான்னா அவன் பேக் பேக் மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை வச்சு எனிமியை ஸ்பாட் பண்ணிக்கலாம். எந்திரிக்காதீங்க, எப்போவுமே எந்திரிச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ப்ரோனில் இருந்த வரையும் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கிராஸ் தான் இருக்கும், பட் நீங்கள் கிராஸ் உள்ளே ஷூட்றீங்க. ஏடிஸ் பண்ணாமல் நார்மலாகவே ஷூட் பண்ணுங்கள். தேர்டு வந்து ஏடிஎஸ் அண்ட் ஷூட். ஏடிஎஸ்ன்றது வந்து ஏம் டவுன் சைட்டு, மீடியம் ரேஞ்ச் அப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் ரெண்டுலேயுமே ஏடிஎஸ் பண்ணி ஷூட் பண்ணுங்கள். ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் ஏடிஎஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, அப்படியே ஸ்ப்ரே பண்ணலாம். ஏடிஎஸ் பண்ண என்ன அட்வான்டேஜ்னால், நீங்கள் ஷூட் பண்ணுறது எல்லா புல்லட்டும் உங்கள் எனிமி மேலே ஹிட் ஆகும், எதுவுமே வெளியே போகாது. இதே நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மூணு நாலு புல்லட் தான் எனிமி மேலே ஹிட் ஆகும், மற்றதெல்லாம் வெளியே தான் போகும். ஸோ நீங்கள் ஏடிஎஸ் பண்ணுறதால உங்களோட ஹிட் வந்து அதிகமாகும். ஃபோர்த் வந்து பீக் அண்ட் ஷூட். எப்போவுமே ஸ்னைப் பண்ணும்போதும் சரி, அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்லேயும் பீக் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது என்ன பண்ணணும்னா, நீங்கள் சப்போஸ் பீக் பண்ணிட்டு அப்படியே கவரில் வந்துடலாம். உங்கள் எனிமிக்கும் உங்கள் பாடி விசிபிலிட்டி இருக்காது, உங்கள் தலை மட்டும் தான் லைட்டாக தெரியும். ஸோ உங்கள் விசிபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களாலே உங்களுக்கு பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரே சைடில் பீக் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி லெஃப்ட் சைட் பீக் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் வந்து ரைட் சைட் பீக் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து டிப் வந்து கேமஃப்ளாஜ் அவுட்ஃபிட். இதில் ரெட் கலரு அப்புறம் ப்ளூ அப்புறம் வந்து ஆரேஞ்சு அந்த மாதிரி அவுட்ஃபிட் சூஸ் பண்ணாதீங்க. ஒயிட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணாதீங்க. பிளாக்கு க்ரே அப்படியான அவுட்ஃபிட் சூஸ் பண்ணிக்கோங்க. அது சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் விசிபிலிட்டி மேப்பில் கம்மியாக இருக்கும். சிக்ஸ்த்து வந்து கவர்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறது. நீங்கள் எப்போவுமே பக்கி அப்புறம் பைக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணாதீங்க. அதில் கவரும் இருக்காது, ஹேண்ட்லிங் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்படி கவர்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா ராசி செக்டர் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் வந்தாலும் இந்த வெஹிக்கிளை கவராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே உங்கள் பாடி விசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிக்கலாம். உங்கள் எனிமையால் உங்களுக்கு ஸ்பாட் பண்ண முடியாது. செவன்த்து வந்து பூஸ்ட். பூஸ்ட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பெயின் கில்லரு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரெண்டு போட்டு பூஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்கள் கண்ணுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ஃபாஸ்ட் மூவ் பண்ணுற சிம்பிள் ஒன்று வரும். அது வந்து அவங்களால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். அதோட நீங்கள் இப்போ எனிமியை ஒரு வாட்டி ஹிட் பண்ணிட்டான்னா உங்கள் ஹெல்த் வந்து ஃபுல்லாக கம்மியாகாது. 5% ஹெல்த் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிடும். ஸ்னைப்பர் ஷாட் வாங்கினாலும் நாக் அவுட் ஆக மாட்டீங்க. ஸோ ஹீட் வந்து பிளேஸ் அட்வான்டேஜ். பிளேஸ் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே ஹையர் பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹையர் பிளேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எனிமியை ஸ்பாட் பண்ண முடியும், அப்படியே பின்னால் கவரும் எடுக்க முடியும். ஸோ எப்போவுமே ஹையர் பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நைன்த்து வந்து ஸ்மோக் கவரு. எப்போவுமே ஸ்மோக் ரெண்டு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் கவராக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஒரு இப்போ ரெண்டு சைடு எனிமி இருந்தான்னா நீங்கள் ஒரு சைடு ரெண்டு ஸ்மோக்கை போட்டு ரைட் சைடு எனிமியாக கில் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு வரலாம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரிவைவ் பண்ணும்போது அப்புறம் கவராக ரெண்டுக்குமே நீங்கள் ஸ்மோக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ரெண்டு ஸ்மோக் வச்சுக்கோங்க. டென்த்து வந்து ஹோல்ட் அ வெஹிக்கிள். எனக்கு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, என்ன லாஸ்ட் இருக்குல்ல வெஹிக்கிளை வச்சு கொண்டுறாங்க ப்ரோ, நான் எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு. அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, முன்னாடி கவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மரம் அப்படி இல்லைனா கல் அப்படி ஏதாச்சும் கவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வெஹிக்கிள் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிள் வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாது.
வெஹிக்கிள் வச்சுக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா, சப்போஸ் நீங்கள் சர்க்க ப்ளூ ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக சேஃப் ஜோனுக்குள்ளே வந்துடலாம், அது ஒரு அட்வான்டேஜ். மற்றது என்னென்னா, இந்த பியூபிஜி மொபைலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெஹிக்கிள் ப்ளோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சோலோ ஆடினீங்கன்னா நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா ஒன் பிளேயரால் வெஹிக்கிள் அவ்வளோ சீக்கிரம் ப்ளோ பண்ண முடியாது. அதே ஸ்குவாட் ஆடினாங்கன்னா, அவங்க ஸ்குவாட் ஒரு நாலு பேர் சேர்ந்து ஷூட் பண்ணாங்கன்னா வெஹிக்கிள் ஈஸியாக ப்ளோ ஆகிடும். ஸோ எப்போவுமே பியூபிஜி மொபைல் ஆடும்போது வெஹிக்கிள் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா லாஸ்ட் சர்க்கிளில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் சர்க்கிள் ஓப்பனில் வந்தாலும் நீங்கள் அதை கவராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னையோட 10 டிப்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டாப் 10 டிப்ஸ்ன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த ஐஐக்கான கிளிக் பண்ணுங்கள், அதுலேயும் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குவெஷ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரியும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.